வணக்கம். வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியதர்ஷினி தரணிதரன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஒமிக்ரோன் தொடர்பில் சுகாதார தரப்பு அபாய எச்சரிக்கை. எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிளவிடமிருந்து குற்றச்சாட்டு. லங்கா கிரிவல மண்டலேட்ட கோடி 8000, ஸ்ரீலங்கன் குவார் சமாகம கோடி 6300 நைட் தெல்லரகின தாம சல்லிகிறது. ஊவா மாகாணத்திலும் இரு தொழில் பேட்டைகள். ஹோட்டல் ஒன்றின் மேல் மாடியிலிருந்து தவறி வீழ்ந்த வெளிநாட்டவர் மரணம். ரஷ்யா ஐரோப்பாவை அழிக்க முயல்கிறது, பிரித்தானிய பிரதமர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஒமிக்ரோன் நோய் அறிகுறிகள் தென்படுவது குறைந்துள்ள நிலையில் தொற்றாளர்கள் வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளாதது அபாயமிக்கதென சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் 1273 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 1273 கொரோனா தொற்றாளர்களோடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 635,606 ஆக அதிகரித்துள்ளது. 22,746 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். 596,891 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா நோயாளர்கள் வீட்டிலிருந்து சிகிச்சை பெறும் நடைமுறையை மேலும் விஸ்தரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் மல்காந்தி கல்கேன தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோன் பிறழ்வு மிக வேகமாக பரவி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இத்தொற்றினால் நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுகின்றது. எனினும் ஒமிக்ரோன் தொற்றினால் ஏற்படுகின்ற நோய் நிலைமைகள் உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தவில்லை என்பதால் நோய் தொற்றுக்குள்ளாகி அறிகுறிகள் தென்படுகின்றவர்களும் நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் வைத்தியர்களை நாடாமல் நோய்க்கு சரியான சிகிச்சைகளை பெறாமல் வீடுகளிலேயே இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது உண்மையில் மிக அபாயகரமான நிலைமையாகும். நோய் அறிகுறிகள் குறைந்த மட்டத்தில் தென்பட்டாலும் சிறிய நோய் அறிகுறிகள் கூட தொற்றாளர்களுக்கு உயிர் ஆபத்து கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. அவ்வாறான நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் உங்களுக்கு கொரோனா தொற்று தென்படும் ஆரம்ப கட்டத்திலேயே வைத்தியரை கட்டாயமாக நாடுங்கள். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் 1,68,30,046 பேருக்கு முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 1,40,63,861 பேர் இரண்டாவது டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். 63,72,961 பேர் மூன்றாவது டோஸை செலுத்திக் கொண்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. முதற்கட்ட தடுப்பூசியை 100% வீதம் செலுத்த முடிந்தமையினால்தான் தற்போது ஓரளவேனும் ஏனைய வைரஸ் தொற்றுகளில் இருந்து மக்களை பாதுகாக்க முடிந்தது. எனவே மக்கள் தடுப்பூசியை தொடர்ந்தும் செலுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் இந்த நோய் தடுப்புக்காக வேறு முறைகள் அறிமுகப்படுத்தப்படலாம். உலகில் அநேக நாடுகளில் நமக்கு தடுப்பூசி ஏற்றுங்கள் என்று மக்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனால் இலங்கையில் தான் அரசாங்கம் தடுப்பூசி ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று மக்களின் பின்னால் சுற்றுகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட சகல சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளிலும் இன்றைய தினம் விசேட தடுப்பூசி ஏற்றும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய அல் அக்ஷா பள்ளிவாயில் பகுதியில் மூன்றாவது, இரண்டாவது, முதலாவது டோஸ் தடுப்பூசிகளை பெறாதவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படுகின்றது. ராணுவத்தினர் இதனை முன்னெடுக்கின்றனர். இதேவேளை மக்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள மூன்றாவது தடுப்பூசியை கட்டாயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கே சுகுணன் கோரிக்கை விடுத்துள்ளார். முக்கியமாக ஒன்று கூட வேண்டிய விடயங்களை அனுமதித்தும் முக்கியமற்ற ஒன்று கூடல்களை தடுத்தும் கடந்த காலங்களில் பல நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருந்தோம். அதோடு இந்த சட்டத்திட்டங்களும் மிக இறுக்கமாக கடைபிடிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் இந்த ஒமிக்ரோன் தொற்று நிலையிலிருந்து வெளிவரும்பொழுது நம் நாட்டை ஒரு பொருளாதார சமூக சிக்கலுக்குள் மாட்டி கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் முகமாக சில விடயங்களில் ஒரு தளர்வு தன்மையை அரசாங்கமும் சுகாதாரத்துறையினரும் மேற்கொண்டு வருகிறோம். இதை பிழையாக மக்கள் வழங்கிக் கொண்டு தேவையற்ற ஒன்றுகளை அல்லது இந்த சுகாதார விதிமுறைகளை மீறியவர்களை நடந்து கொள்ளக்கூடாது. அந்த தடுப்பூசிகளை நீங்கள் எதிர்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் இராணுவத்தினரோ போலீசாரோ உங்களை அல்லது எங்களை பொதுச் சுகாதார உத்தியோகத்தரோ மறைந்து உங்களிடம் அந்த தடுப்பூசி அட்டையை பரிசீலிக்கும் பொழுது
அதில் நீங்கள் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளும் முறை நிச்சயமாக நீங்கள் கைது செய்யப்படக்கூடிய அல்லது சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய நீதிமன்றம் ஏற வேண்டிய பல விடயங்கள் எதிர்காலத்தில் சிக்கல் நிலையை உருவாக்கும். அது உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் அல்லது சமயம் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த விதமான இதேபோல உலகில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 42,30,00,000 கடந்துள்ளது. மொத்த கொரோனா மரணங்கள் 59,00,000 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் அதிகளவான மரணங்கள் பிரேசிலில் பதிவாகின. கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யாவில் அதிகளவாக 179,147 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். டெங்கு நோய் தொடர்பில் மீண்டும் அதிக கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாளாந்தம் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருகின்றது. இதேவேளை வட்டக்கிழப்பில் தொழுநோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கொரோனா தொடர்பில் அதிக கவனம் செலுத்தும் நிலையில் டெங்கு நோய் துரிதமாக அதிகரித்துள்ளதாக சுகாதார அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதனால் சகல சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களுக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிலியந்தலை 43 கிராம சேவகர் பிரிவில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய வகையில் காணப்பட்ட காணிகளுக்கு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு சிலருக்கு தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. இதேபோல மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொழுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் இது தொடர்பில் விசேட நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கே சுகணன் தெரிவித்தார். 2021 731 நோயாளிகள் இலங்கை பூராக இந்த தொழுநோயில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். 110 நோயாளிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஜனவரியில் 30 நோயாளிகள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொழுநோய் கண்டவர்களாக இந்த 30 நோயாளிகள் 18 நோயாளிகள் மட்டக்களப்பில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். அரைவாசிக்கு அதிகமான நோயாளிகள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டதில் மட்டக்களப்பில் இருந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாரிய பிரச்சனைகளாக நாங்கள் சுகாதாரத்துறையினர் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே COVID-19 தடுப்பூசிகளின் வேலை திட்டங்கள் முடிவடைந்ததன் பின்னர் எதிர்கின்ற மாதம் மார்ச் மாதம் 15 தேதியிலிருந்து 30 வரை உள்ள அந்த 2 வார கால பகுதியை தொழுநோய் முகாமைத்துவம் செய்வதற்கான அந்த செயற்பாடுகளை நாங்கள் அடையாளப்படுத்தி வேலை திட்டம் ஒன்றை எடுக்கின்றோம். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மீது மத்திய வங்கி அறவிடும் வரியினை நீக்கிக் கொண்டால் எரிபொருள் விலையை அதிகரிக்காது மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்தார். பிவித்ரோ ஹெல உரிமையை ஏற்பாடு செய்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது 2 அரசு வங்கிகளுக்கு 74 கோடி ரூபாய் கடன் செலுத்த வேண்டும். இதற்கு மேல் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு கடன் வழங்க வேண்டாம் என குறித்த வங்கிகளுக்கு மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது. 140 ரூபாய் விலை கொண்ட உராய்வு எண்ணெய் நாம் இலங்கை மின்சார சபைக்கு 70 ரூபாய்க்கு வழங்குகின்றோம். அந்த 70 ரூபாயும் கூட அவர்கள் எங்களுக்கு செலுத்தவில்லை. இலங்கை மின்சார சபை இம்மிடமிருந்து 8,000 கோடி ரூபாவுக்கு எரிபொருளை பெற்றுள்ளதுடன் இலங்கை விமான நிறுவனம் 6,300 கோடி ரூபாவுக்கான எரிபொருளை பெற்றுள்ளதுடன் இவர்கள் இதனையே கடனாக பெற்றுள்ளனர். வரை பணம் செலுத்தப்படவில்லை. நீண்ட காலமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மொத்த செலவினத்தையும் விட குறைந்த விலையிலேயே எரிபொருள் விநியோகித்து வந்துள்ளது. இன்று 1 லிட்டர் பெட்ரோல் நாம் 19 ரூபாய் நட்டத்திலேயே விற்பனை செய்கின்றோம். 52 ரூபாய் நட்டத்திலேயே 1 லிட்டர் டீசலை விற்பனை செய்கின்றோம். சூப்பர் டீசல் 1 லிட்டரை 35 ரூபாய் நட்டத்தில் விற்பனை செய்கின்றோம். அதன் காரணமாகவே எரிபொருள் துறை சார்ந்த வரியை விலக்கிக் கொள்ளுமாறு நான் பகிரங்க கோரிக்கை விடுத்தேன். அதன் ஊடாக எரிபொருள் விலையை அதிகரிக்காது, மக்களுக்கு சுமை வழங்காது, எரிபொருளை விநியோகிக்க முடியும். பதுளை மற்றும் மகையங்கனை ஆகிய பகுதிகளில் புதிய 2 தொழிற்பேட்டைகளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்தார். ඌව පළාත ගැන කියවෙන්නේ බොහොම දුගීභාවයේ රජ කරන පළාතක් හැටියට ඒ තත්ත්වය වෙනස් කරලා ඌව පළාතට ගෞරව ඌව මහානම් මිගවම් වරුමේ කෝටිල් ഉള്ളවර්කල් වාල්ගින්ද මහානමාක සුට්ටි කාටගෙනදේ ඉන්ද නිලමයේ මාත්‍රි අමිතු ඌව මහානත්තුකු ඔරු ගෞරවත්තේ පෙට්ට කොඩක වඬමනිල් නාම් තොලිල් තොරයි පක්කම අධිකම් කවනම් සලති නඩවඩික එඩක වඬම් තත්පෝදු මහියංගනේ පහදිකල් තොලිල් පොට්ටේ ගොන්ඩේ ආරම්භික තටමුට්ටුලොම් අඩත කටමාක ඉවඩතුකුල් බදුලයි නහරකුල්ලොම් තොලිල් පොට්ටේ ගොන්ඩේ උරුවාක නඩවඩික එඩපොම් එනවේ මක්කල් 1000 රූපාවක කොළඹුක වේලෙක වරාම இங்கிருந்தே உங்களை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கின்றது. மக்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு உற்பத்தி விற்பனை நிலையத்தை அமைக்க முயற்சிக்க வேண்டும்.
ஜனாதிபதி காரியாலயத்தின் சேவைகளை மேலும் செயலும் திறன் மிக்கதாக முன்னெடுக்கும் நோக்கில் மாற்றங்கள் பல மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி நிதியம், பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவு உள்ளிட்ட மக்களுக்கு நேரடியான சேவைகளை வழங்கும் பிரிவுகளின் பதவிகளுக்கு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் புதிய செயலாளராக காமினி சின்னரத் நியமிக்கப்பட்டதன் பின்னர் புதிய மாற்றங்கள் பல மேற்கொள்ளப்படுகின்றன. நிர்வாகத்துறையில் இவ்வாறான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் போது நபர்கள் சிலரின் பெயர்களை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பிழையான எண்ணக்கருவினை விதைப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். எனினும் அவை உண்மைக்கு புறம்பான தகவல் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளது. இடியுடன் கூடிய மழை ஏற்படும் போது தற்காலிக காற்று மற்றும் மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். எல்லா சுற்றுலா நகரிலுள்ள ஹோட்டல் ஒன்றின் மேல்மாடியிலிருந்து விழுந்து 38 வயதுடைய செக் குடியரசைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு மேலும் சிலருடன் குறித்த சுற்றுலா பயணி மதுபானம் அருந்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். போதையிலிருந்து அவர் இன்னும் ஒரு நபருடன் கதைத்துக் கொண்டே எழும்புவதற்கு முயற்சித்த போது காங்கிரீட் தூண்களுக்கு அருகில் இருந்த வேலியிலிருந்து தவறி விழுந்துள்ளார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணை இடம்பெறவுள்ளதோடு எல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விளம்பரத்திற்காகவன்றி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காகவே சேவையாற்றி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்தார். லிந்துளை அகரக்கந்த தோட்டத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டார். நாங்கள் செயல் திட்டம் தீட்டுறோம். மக்கள் சம்பந்தப்பட்டதான் நாங்கள் வேலைகள் செஞ்சிருக்கோம். என்னைக்குமே கட்சி ரீதியாகவும் இல்லை, நாங்கள் இதே திட்டத்தை வந்து ஒரு 20 லட்சம் ரூபா கொடுத்துருந்தோம்னா 10 தோட்டத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கறதால நம்ம மக்களுக்கு எந்த விதமான பயன்பாடு வரப்போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை நம்ம மாற்றிக்கிறணும். அதுக்காக தான் இலங்கை தொழிலாளர் எப்போ அரசாங்கத்தோட இருக்கிற நேரம்னா சமூக ரீதியாக நாங்கள் சிந்திச்சு செயல்பட்டு வந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் வீடமைப்பு தேவை இருந்த நேரம் எங்களை உலகத்தலைவர் சக்தியினூடாக பல வீடு திட்டத்தை உருவாக்கியிருந்தோம். அது மாதிரி நாங்கள் எதை செஞ்சாலும் வந்து மக்கள் தேவைகளுக்கு தான் நாங்கள் கடந்த காலங்களில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். சில பேர் கேட்குறாங்க 2 வருஷம் ஆச்சு ஒன்றுமே செய்யலைன்னு. அப்போ நாங்கள் வேலை செய்கிறதெல்லாம் வந்து மக்களுக்காக தான் வேலை செய்யும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 கட்டடங்கள் இதுக்கு அடிக்கல் நாட்டுறோம். 11 பகுதிகளில் அடிக்கல் நாட்டுறோம். ஒரு கட்டடத்துக்கு வந்து 120 லட்சம், அப்போ கிட்டத்தட்ட 1300 லட்சம் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மகளிர் தொகுதி மட்ட கூட்டம் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன குண்டசாலை தொகுதிக்கான மகளிர் தொகுதி மட்ட கூட்டம் அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல தலைமையில் மெனிகின நகரில் இடம்பெற்றது. மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண திசாநாயக்க, பிரதமரின் இணைப்பு செயலாளர் சட்டத்தரணி ஜெரம் ஜெயவர்தன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நுவரெலியா வெலப்பணி தொகுதிக்கான மகளிர் கூட்டம் அமைச்சர்களான சி வி ரத்நாயக்க மற்றும் பவித்ரா வன்னியாராஜி ஆகியோர் தலைமையில் வெலப்பணி ஹரஸ்பித்து இளைஞர் படை அரங்கில் இடம்பெற்றது. வெலப்பணி தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெண்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். தியகம தொகுதிக்கான கூட்டம் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர, பார்லிமென்ற உறுப்பினர் மதுரா விதானகே ஆகியோரின் பங்கு பெற்றதோடு இடம்பெற்றது. தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் கேஷிலா ஜெயவர்தன உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் உமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.